अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्ना लिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु। मन यहदिहिल्लाहु फला मुदिल्लहु व मन युदलिलहु फला हादियलह। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகர் இறைவன் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமி ஏக இறைவனை போற்றி புகழ்வதற்காக நம் அனைவரையும் இங்கே ஒன்று குழும செய்த அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையினை தோன்றுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்திருக்கிற இந்த மனித சமுதாயத்தை நிரந்தரமாக இந்த உலகத்திலேயே வைத்துவிடாமல் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அந்த செயல்களுக்கான கூலி வழங்கப்படக்கூடிய ஒரு நாளாக மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கிறார். அப்படி மறைத்து வைக்கப்பட்ட அந்த மறுமை நாள் என்பது எப்போது வரப்போகிறது என்பதை இந்த உலகத்தில் இறை தூதர்கள் உட்பட யாருமே அறிந்திருக்க முடியாது என்பதையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறார். இப்படி ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக, நேரத்திற்காக, ஒரு சூழலிற்காக நாம் அனைவரும் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் இந்த மறுமை நாள் வந்துவிடும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த மறுமை நாள் என்கிற இந்த இறுதி முடிவு நாளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால், முஸ்லீம்கள் அந்த நாளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அந்த நாள் வராது என்று மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வை நம்பி இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம் இந்த மறுமை நாள் என்று ஒன்று வரும் என்பதில் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது எப்போது வரும் என்பதை தெரியாதவர்களாகவும் இருக்கிறோம். இப்படி இந்த உறுதியற்ற உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நாளுக்காக மறுமையில் நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம், மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்காக, அந்த நாளில் தப்பித்துக் கொள்வதற்காக உலகத்தில் நாம் சேகரித்த செயல்பாடுகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை நாம் நம்மளவில் ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது நம்மில் பெரும்பாலானோர் மறுமைக்காக வேண்டி சேகரித்த சேமிப்புகள் ரொம்ப கம்மியானதாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த நாளை குறித்த அச்சம் இல்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய பல பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பக்கத்திலேயும் மறுமையை பற்றியான செய்திகளை நமக்கு எடுத்து சொல்கிறான். மறுமை நாளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள், மறுமை நாளில் இந்தந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகிறது, மறுமை நாள் வெகு சீக்கிரம் அது உங்களை வந்து அடைந்துவிடும் என்று ஏராளமான இடங்கள்ல இந்த மறுமை நாளை குறித்த செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நாள் குறித்து அச்சம் இல்லாமல் பல முஸ்லிம்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மறுமை நாளை பற்றி தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல் அன்பியா என்கிற அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் இறைவன் பேசுகிறான், மக்களே, ஹிஸாபுஹும், உங்களுடைய விசாரணை நாள் உங்களை நெருங்கிவிட்டது, நீங்களோ
இந்த நாளை குறித்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அலட்சியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த மறுமை நாளை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். மறுமை நாள் என்பது ஏதோ ஒரு இன்னும் பல ஆண்டுகள் கழித்துத்தான் வரும் என்கிற சிந்தனையில் நீங்கள் இருக்கிறீர்களா? மறுமை நாளுக்கு இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? குறித்து கொள்ளுங்கள். இக்குத்தரபல் இன்னாசி ஹிசாபுகும், மனிதர்களுக்கு அவருடைய விசாரணை நாள் நெருங்கிவிட்டது, நெருக்கத்தை அடைந்து விட்டது. ஆனால் அந்த நாள் குறித்த எந்த சிந்தனையும் அச்சமும் பயமும் இல்லாமல் மனிதர்கள் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில உதாரணங்களை சுட்டி காட்டி இந்த மறுமை நாள் என்பது எவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டது என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது திருமறையில் அல் கமர் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான், இது தரபத்தி சாத்து ஒன் சத்தல் கமர், மனிதர்களுக்கு அவர்களுடைய அவகாசம் கால தவணை ரொம்ப நெருக்கத்தில் வந்துவிட்டது. வன் சக்கல் கமர், சந்திரனும் இரண்டாக பிளந்து விட்டது என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சுட்டிக்காட்டி என்ன செய்கிறான், மறுமை நாள் உங்களுக்கு அருகாமையில் வந்துவிட்டது என்பதை சொல்கிறான். சந்திரன் பிளக்கப்பட்ட இந்த நிகழ்வு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இறை தூதர் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அத்தாட்சியாக, அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அத்தாட்சியாக நிலவை இரண்டாக தன் கையாலேயே அப்படி பிளந்து காட்டுறாங்க. கையால் ஒரு சைகை செய்கிறார்கள், நிலவு அப்படியே பிளக்கிறது. அந்த அச்சு இன்னும் அந்த நிலவில் இருப்பதை இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் எடுத்து காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. ஆனால் இன்றைக்கும் திருமறை குர்ஆனில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ஏன் இதை உலகம் அறியும் நாள் வரை இந்த கருத்தை திருமறையில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று கேட்டால், 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா, இது உலகம் அழியக்கூடிய நாள் வரை எல்லா மக்களும் இதை படிப்பார்கள். இதை இந்த பழமையாக நடைபெற்ற இந்த சம்பவத்தை சொல்வதற்குரிய காரணம், மறுமை நாளை அனைத்து மக்களும் நெருக்கத்தில் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான். இது ஏதோ நிலவு பிளந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம், அந்த மாதிரி மறுமை நாளை நீங்க நினைக்காதீங்க. மறுமை நாளையும் அங்கே நடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வையும் அல்லாஹ் ரெண்டையும் ஒன்னு சேர்க்கிறான் தெரியுமா, ரெண்டும் ஆப்போசிட்டான ஒரு விஷயம். எப்படி, மறுமை நாள் என்பது சீக்கிரம் வரப்போகிறது, நிலவு பிளந்த இந்த காட்சி என்பது அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்பொழுது இந்த மறுமை நாளினுடைய இந்த செய்தியை இதோடு அல்லாஹ் இணைத்து ஏன் சொல்கிறான் என்றால், இப்படி நிலவு பிளந்தது என்கிற தகவலையும் அல்லாஹ் இதில் சொல்றான். ரெண்டாவது, மறுமை நாள் என்பது ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறது என்கிற அந்த நிகழ்வையும் இத்தோடு சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு இந்த நாள் ரொம்ப சீக்கிரத்தில் உங்களை வந்து அடைய போகிறது என்பதை சுட்டி காட்டுகிறான். அதற்கு அடுத்ததாக இன்னும் பல இடங்களில் திருமறை குர்ஆனில் இந்த மறுமை நாளை நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் சந்திக்க போகிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமை நாள் எவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மனிதனை வந்து சந்திக்கும் என்பதை பற்றி சில கருத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் மேற்கு திசையில் இருந்து உதிக்கின்ற அந்த நாள் வரும் பொழுது மறுமை நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு சில உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றார். என்ன உதாரணம், ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா, வியாபாரத்திற்காக வேண்டி சில துணிகளை வாங்கி கொண்டு கடை வீதிக்கு செல்வான். கடை வீதிக்கு போய் அந்த துணிகளை எல்லாம் கலட்டி அப்படியே எடுத்து கீழே விரித்தி வைப்பான். ஒரு துணி கூட வியாபாரமாக ஆகி இருக்காது, விற்று இருக்காது. அதற்குள் மறுமை நாள் உங்களை வந்து அடைந்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் வியாபாரம் பண்றதுக்காக தன்னுடைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் கடை வீதியில எடுத்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொருளை கூட அவன் விற்றிருக்க மாட்டான், உடனே அந்த நெருக்கத்தில் மறுமை நாள் ஒரு மனுஷனை அடையும் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு தண்ணீர் தொட்டியை என்ன செய்வார், கட்டி கொண்டு இருப்பார்.
அந்த தண்ணீர் தொட்டியை அவர் கட்டி அதில் தண்ணீரை ஊற்றி இருக்க மாட்டார். தொட்டி காஞ்சாதான தண்ணியை உள்ள ஊற்றுவாங்க. கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டியில் தண்ணியை அவர் ஊற்றுவதற்குள் மறுமை நாள் உங்களை வந்து அடைந்து விடும் என்று நபிகள் நாயகம் இந்த உதாரணத்தை சொல்லுகிறார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியையும் அதிலேயே அப்படி சேர்த்து சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தட்டில் உணவை வைத்திருப்பான், சாப்பிடுவதற்காக தயாராக உணவை தட்டில் போட்டிருப்பான், கையில் அந்த உணவை எடுத்து வாய்க்கு அருகில் கொண்டு போய் கொண்டிருப்பான், ஆனால் சாப்பிட்டு இருக்க மாட்டான். அதற்குள் மறுமை நாள் அந்த மனிதனை அடைந்து விடும். அவ்வளவு நெருக்கமாக இந்த மறுமை ஒரு மனிதனை சந்திக்க போகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஒட்டகத்தில் இருந்து பாலை கறக்கிறான். பாலை கறந்து அந்த பாலை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்று அதை அருந்தி இருக்க மாட்டான். அதற்குள் மறுமை நாளை அவன் சந்திக்க அந்த நிலையை அவன் அடைந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். சிந்திச்சு பாருங்க, உண்மையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுமை நாள் நம்மை நெருக்கத்தில் வந்து அடைந்து விடும் என்கிற சிந்தனையோடு தான் முஸ்லிம்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மறுமை நாள் நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து விட்டது என்கிற ஒரு அச்சத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமா? அந்த மறுமை நாள் எப்போது வரப்போகிறது என்கிற அந்த செய்தியை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்ப வேணாலும் வரலாம் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி நாம் தயாராக வேண்டுமா இல்லையா? அதற்காக வேண்டி நம்முடைய முன்னேற்பாடுகளை இந்த உலகத்தில் நாம் வலுப்படுத்த வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்காகத்தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. உதாரணத்துக்கு சிந்திச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிப்பதற்காக வேண்டி அவங்களை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிறோம். சேர்க்கும் பொழுது சில பள்ளிக்கூடங்கள் ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கும். அதற்காக வாகனங்களை அந்த ஸ்கூல் நிர்வாகமே என்ன செய்வார்கள், வீட்டுக்கு அனுப்புவாங்க. இத்தனை மணிக்கு கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கணும், பஸ்ஸு வந்து என்ன செய்யும், உங்களை அழைச்சிட்டு போய் பள்ளியில் விட்டுருவாங்க என்று இந்த ஸ்கூல் வேனெல்லாம் வருதா இல்லையா? இதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை எப்படி வீட்டில் தயார்படுத்துவோம், அது குறித்து அந்த சிந்தனையோடு இருப்போமா இல்லையா? நைட்டு சீக்கிரமாக தூங்கு, காலையில் வெள்ள நம்ம எந்திரிக்கணும், பஸ்ஸு வந்துடுவோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு ரெடியாக அந்த நேரத்துக்குள்ளே ரெடியாகிடணும், தயாராகிடணும், சாப்பாடு தயாராக இருக்குதா, பாடத்தெல்லாம் கரெக்டாக படிச்சிட்டியா, எல்லாத்தையுமே கேட்டு தயாரானதற்கு பிறகு அந்த வாகனம் வருவதற்காக காத்திருக்கிறோமா இல்லையா? இதை விட மறுமை நாள் என்பது நாம் ரொம்ப கூர்மையாக கவனித்து காத்து கிடந்து அந்த நாளை அடைவதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம என்ன செய்யறதில்லை, அந்த மறுமை நாளை குறித்து அதிக கவனம் இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் ஒரு மனிதன் எழுப்பப்பட்டு விடுவான், மறுமை நாள்லாம் வந்துடும், உலகம் அழிக்கப்பட்டு விடும். குல்லுமன் அலைஹாஃபான் உலகத்தில் உள்ள ஆடு மாடு கோழி குதிரை மனுஷன் எல்லாரும் அந்த நாளில் அழிக்கப்பட்டு விடுவார்கள். அந்த நாளில் கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த அல்லாஹுவின் முகம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் என்று இறைவன் சொல்கிறான். எல்லா பேர்த்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். அழித்ததற்கு பிறகு மறுமை நாள்ல எழுந்த அந்த ஆரம்ப நிலையில என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் அழிச்சிருவான், அழித்து விட்டு மனிதர்களை எல்லாம் ஒன்று திரட்டி விடுவான். ஒன்று திரட்டி ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது, கொஞ்ச நேரம் ஒன்று திரட்டி கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் வரும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் படம் பிடித்து காட்டுகிறான். அவர்கள் அந்த நாளை கண்கூடாக பார்க்கக்கூடிய நேரத்தில் லம் எல்பசு இல்லா அஷியத்தன் அவ் லுஹாஹா, காலை பொழுது மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருப்போம் போலயே, அல்லது அந்த காலை பொழுதுலையும் கொஞ்ச நேரம்தான் உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் போலயே என்று அந்த மனிதன் மறுமை நாளில் எழுப்பப்பட்ட பிறகு இந்த வார்த்தையை சொல்கிறான். அந்த நாளை கண்கூடாக அவன் பார்க்கின்ற பொழுது, மறுமையை அடைந்து விட்ட பொழுது அந்த மனிதர்கள் பேசிக் கொள்வார்களாம், 60 வருஷம் வாழ்ந்த மாதிரி தெரியலையே, 70 வருஷம் வாழ்ந்த மாதிரி தெரியலையே, 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி தெரியலையே, காலையில ஒரு சொற்ப நேரம் ஒரு 10 to 11 வாழ்ந்துட்டு போன மாதிரி தெரியுது என்று அந்த மனிதன் என்ன செய்வான்,
இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த அந்த அவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் வறுமையினால் இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்ச என்று அந்த மனிதன் புலம்பி கொண்டிருப்பான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் என்ன செய்கிறான், அந்த நாள் என்பது அவ்வளவு நெருக்கத்தில் உங்களிடத்தில் வந்து சேர்ந்துவிடும், உலகத்தில் நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சரி மறுமை நாளில் எழுப்பப்பட்ட பிறகு கொஞ்ச நேரம் வாழ்ந்த மாதிரி தான் இருக்கும், அதிகமான நேரம் வாழ்ந்த மாதிரியே இருக்காது. அப்ப அப்ப ஒரு மனிதன் என்ன செய்வான், உலகத்துல ரொம்ப சொற்பமான நேரம் தான் வாழ்ந்த மாதிரி இருக்குது, அதிகமா நன்மையை செஞ்சிருக்கலாமே, அதிகமா உலகத்துல நாம அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த மறுமை நாளுக்கு அஞ்சி வாழ்ந்திருக்கலாமே என்று அந்த மனிதர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இந்த அறிவுரைகளை சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த மறுமை நாளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அதிகமான பல எச்சரிக்கைகளை முன்னறிவிப்புகளை செய்துவிட்டு சென்றார்கள். எப்படியெல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க, மறுமை நாளை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்பதனுடைய அடையாளமாக சில தகவல் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. இந்த அடையாளத்தை எல்லாம் நீங்க உலகத்துல கண்கூடாக பாத்தீங்கன்னா மறுமை நாள் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, மறுமை நாளுக்கு பக்கத்துல நீங்க நெருங்கி விட்டீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள், அதற்காக தயாராகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொன்னார்கள். அந்த அடையாளங்கள்ல பெரும் 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த பெரும் 10 அடையாளங்களை இன்னும் நாம கண்கூடா பார்க்கல, ஆனால் சில சின்ன சின்ன அடையாளங்களையும் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த அடையாளங்கள்லாம் இருந்தால் வறுமையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் சகோதரர்கள் முன்னாடி நெருக்கமாக வாங்க, பின்னால் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது, தொழுகைக்கு நீங்கள் சப்ப சரியான நிறுத்திக்கலாம். இது போன்ற இந்த மறுமையினுடைய நெருக்கத்தை நாம் அடைந்து விட்டோம் என்பதற்காக சில அடையாளங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவ்வப்போது அதை சுட்டி காட்டினார்கள். அந்த அடையாளங்கள்லாம் இன்றைக்கு உலகத்தில் நமக்கு கண்கூடாக அதை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரு பெண் இருக்கிறார்கள், திருமணமாகி அவர்கள் கர்ப்பம் தரிக்கிறார்கள், தன்னுடைய குழந்தையை வயிற்றில் சுமக்கிறார்கள். எடுத்த உடனே குழந்தையை அவர்கள் தரிக்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியவே தெரியாது. சில அடையாளத்தை வச்சு தான் இவங்க வயிற்றில் குழந்தை வளர்கிறது என்பதை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும். போக போக லெவல் கூட கூட தான் என்ன செய்யும், கர்ப்பமாக இருக்கிறாங்க, இவங்க வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உலகத்தில் மனிதர்கள் நாம் கண்டுபிடிப்போம். எப்படி குழந்தையை ஒரு பெண் தரித்திருக்கிறாள் என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பாங்க, நாட்கள் செல்ல செல்ல அவங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் தெரியும், அவங்க அப்படியே வாந்தி எடுப்பாங்க, பெண்கள் என்ன செய்வார்கள், வாந்தி எடுப்பார்கள். இந்த அடையாளத்தை எல்லாம் பார்த்து என்ன செய்வார்கள், குழந்தையை வந்து இவங்க தரிச்சிருக்கிறாங்க, குழந்தை பிறக்க போகிறது என்பதை அப்படியே கணக்கு நாளையும் கணக்கிட்டு கொண்டே வருவார்கள். இத்தனை மாதம் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சு என்று அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அது வெளியே டெலிவரி ஆகக்கூடிய அந்த நாள் வரைக்கும் ஒரு சில அடையாளங்களை பார்த்து கொண்டே வருவார்கள். ஆனால் குழந்தை கன்ஃபார்மாக பிறக்கும், அதில் உலகத்தில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா, வயிற்றில் அந்த பெரிதாகக்கூடிய நேரத்தில் கருத்தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி யாருக்காவது குழந்தை பிறக்காமல் போயிருக்கிறார், ஒன்று குழந்தை உயிரோடு வெளியே வரும் அல்லது மரணித்தாவது வெளியே வந்துவிடும், இதான உலகத்தினுடைய உண்மை யதார்த்தம். இந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமை நாள் என்பது கன்ஃபார்ம், அதில் டவுட்டே கிடையாது, வந்தே தீரும், அதனுடைய அடையாளங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் உலகத்தில் நீங்கள் சந்திவிட்டு விட்டீர்கள் என்றால் மறுமை நாளை நீங்கள் அடைவது கட்டாயம், அது உங்களை நெருங்கிவிட்டது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சில அடையாளங்களை எல்லாம் சொன்னார்கள். அந்த அடையாளங்களில் ஒரு சில அடையாளத்தை நாம் சிந்தித்து பார்த்தாலேயே இன்றைக்கு நாட்டினுடைய நடப்பையும் அந்த அடையாளத்தையும் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது மறுமை நாள் ரொம்ப நமக்கு அருகில் வந்துவிட்டது என்பதைத்தான் அந்த எல்லா உதாரணங்களும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளினுடைய அடையாளங்களில் சிலவற்றை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்றால், ஐயுர்ஃபால் இல்மு, கல்வி என்ன செய்யப்படும், உங்கள் மத்தியிலிருந்து அப்படியே பிடுங்கிக் கொள்ளப்படும், உயர்த்தப்பட்டு விடும். யாரும் படித்தவங்களா இருக்க மாட்டீங்க, படிப்பு கல்வி என்பது உங்களுடைய கையில் இருக்காது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், வயஸ்புத்தல் ஜஹல், அறியாமை உலகத்தில் பெருகி போய்விடும்,
முட்டாள்தனம், அநியாயமான அந்த சிந்தனை கொண்டவர்கள், கல்வியை பிடுங்கிக் கொண்டு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும் என்கிற முட்டாள்தனம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? இந்திய தேசத்தில் இருக்கிறதா இல்லையா? இதனால் இந்த கல்வியை இழந்து தவிக்கக்கூடிய எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு தற்கொலை செய்கிறார்கள். இந்த தற்கொலையும் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளம். எப்படி ஒரு மனுஷன் சிந்திப்பானா, கபருக்குழியெல்லாம் போய் பார்ப்பான், இத்தனை பேர் மூத்தா போயிருக்கிறாங்களே, இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்களே, நம்மளும் மூத்தா போனா என்ன, நம்மளும் செத்து போனா என்ன என்கிற தற்கொலை எண்ணம் மனிதர்களுக்கு வந்துவிட்டால் அதுவும் மறுமை நாளின் ஒரு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய நிலைமையை சிந்திச்சு பாருங்க. கல்வியை படிக்கக்கூடிய ஆர்வம் பலர்களுக்கு இருக்கிறது. நான் படிக்கணும், பெரிய ஆளா வரணும், ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்துல இருக்கணும் என்கிற சிந்தனை இருக்கிறது. ஆனால் அந்த கல்வியை நியாயமான முறையில், சரியான முறையில் அனைத்து தரப்பு மக்களும் சமமாக கற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? அந்த நிலைக்கு இன்றைக்கு உலகம் அதற்கு உண்டான வாய்ப்பை இந்திய தேசம் இன்றைக்கு இந்த குடிமக்களுக்கு வழங்குகிறதா என்று கேட்டால், உயர் மட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், கீழே இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு படிப்பு, இவனுக்கு ஒரு படிப்பு என்று கல்வியை இன்றைக்கு வியாபார கூடமாக மாற்றிவிட்டார்கள். எப்படியெல்லாம் இன்றைக்கு கல்வி இந்த உலகத்தில் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்றால், அதற்கு ஒரு திட்டமிட்ட பின்னணி ஒரு காரணமாக இருக்கிறது. என்ன காரணம்? ஆரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த அயோக்கியர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அடிமட்டத்தில் சிறுபான்மையின மக்கள் என்று அவனால் பார்க்கப்படக்கூடிய அந்த மக்களை அவன் படிச்சிடக்கூடாது, அவன் மேலே வந்துடக்கூடாது, அவன் படிச்சு பெரிய உத்தியோகத்துல வந்துட்டா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆப்பா மாறிடும், அதனால இவனை எல்லாம் படிப்பறிவு இல்லாதவனாவே இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் மாத்திடுவோம் என்று இன்றைக்கு திட்டம் வகுத்து அந்த கல்வியை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் ஒதுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இதுல காசு பணம் கையில வச்சிருக்கிறவன், கோடி கோடியா சம்பாதிக்கிறவன், எம்எல்ஏ எம்பி இவர்களுடைய அந்த சந்ததிகள் எல்லாம் பிழைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மருத்துவ கல்லூரியில போய் ஒரு சீட் வாங்கணுமா, அவனுடைய அந்தஸ்தை வச்சு உள்ள போயிடுறான், அவன் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பதவியை வச்சு உள்ள போயிடுறான். ஏழை மாணவர்கள் படிப்பு படிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு பயணிக்கக்கூடியவர்கள், அந்த எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள், பரீட்சையை எழுதி அதுல நிறைய மார்க்கை எடுத்தா தான் பாஸ் பண்ணி போய் அந்த காலேஜில் சீட் வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு மறுமை நாள் ரொம்ப நெருக்கத்தில் வந்துவிட்டதோ என்கிற அச்சத்தை என்கிற ஒரு மறுமையினுடைய சிந்தனையை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலம் இன்றைக்கு உணர்த்துகிறானோ இல்லையா? சிந்தித்து பாருங்கள். கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் எத்தனை சமூகம் இந்த உலகத்தில் அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பர்மாவில் வாழ்ந்தவர்கள், அவங்க பன்னெடுங்காலமாக அந்த ஊர்ல தான் சொந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியை பறித்தார்கள். படிக்க கூடாது, ஸ்கூலுக்கு போகாத, நீ எல்லாம் வேலை பண்ணு, வெளிநாட்டுக்கு போ, பாஸ்போர்ட் எடுத்து அங்க போய் சம்பாரி. இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே கூட இந்த நிலைமை இருக்குதா இல்லையா? வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறான்னு சொன்னா அவளை சரியான முறையில படிக்க வைத்த அந்த காலகட்டம் ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கு நிலைமை என்ன? நீ எல்லாம் படிச்சு என்ன செய்ய போற? படிச்சு ஒன்னும் யாருமே ஒன்னும் சாதிக்கல, அதனால நீ பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போ, அங்க போய் நீ சம்பாரிச்சு கூடன்னு சொல்லி கல்வி அறிவை இன்றைக்கு சுருக்கி கொண்டு வெளிநாட்டுல போய் காசு பணம் சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணத்தை இன்றைக்கு கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் குறித்து கொள்ளுங்கள். சிறந்த உதாரணமாக ரோஹிங்க மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த நாட்டில் அந்த பகுதியில அவங்க கல்வி அறிவு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், கல்வியை பிடுங்கிக் கொண்டார்கள். மேல்மட்டத்தினர்கள் பிடுங்கிக் கொண்ட காரணத்தினால் இந்த நாடே உன்னுடைய நாடு கிடையாது, இந்த பகுதியில நீ வாழவே இல்லை, எங்கேயோ இருந்து நீ அகதியா இந்த ரோஹிங்கியாக்குள்ள வந்த, அதனால இந்த பர்மாவில் உனக்கு இடம் இல்லை என்று விரட்டி அடித்தது மட்டுமில்லாமல் கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்தார்கள். கைகள் தனியாக, கால்கள் தனியாக, தலையை வெட்டி உடம்புகளை கூறுகூறாக பிரித்து பெண்களை கற்பழித்து இந்த நிலை யாருக்கு உருவாகும் தெரியுமா? கல்வி அறிவு யாரிடத்தில் இல்லையோ, யார் கல்வி கற்கவில்லையோ அவன் இந்த சூழலுக்கு தள்ளப்படுவான். நம்மை அப்படித்தான் இன்றைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப இந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து நாம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இது மறுமை நாளினுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ் நமக்கு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதை எச்சரிக்கிறார்கள். இந்த சூழல் உலகத்தில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட முஸ்லிம் சமுதாய மக்கள் நாம என்ன செய்ய வேண்டும், இந்த கல்வியை அதிகப்படியான அந்த நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இந்த கல்வியை குறித்த ஆர்வத்தை அவர்களுக்கு உள்ளத்தில் ஆணித்தரமாக நாம பதிய வைக்க வேண்டும். இது மறுமை நாளினுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்கிறார்கள். இதில் மறுமையிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கல்வியிலேயும் நாம் எச்சரிக்கையாக இருந்து நம் எதிர்கால சந்ததியினர்களை கல்வி படித்தவர்களாக சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் உருவாக்குவோம் என்கிற ஒரு சபதத்தை, ஒரு லட்சியத்தை எடுத்து பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் மறுமையை இலக்காக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம இந்த உலகத்திலும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் மனிதர்கள் இன்றைய சூழலில் குறிப்பாக கீழ்த்தர மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக மேல்தர அறிவு ஜீவிகளால் கருதப்படக்கூடிய இந்த நம்மை போன்றவர்கள், அதில் முஸ்லீம்களையும் உள்ளடக்கி இருக்கிறார்கள், இன்னும் முஸ்லீம் அல்லாத இந்துக்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று இந்த வார்த்தைகளை, ஆசை வார்த்தைகளை கூறி அடிமட்ட இந்து சகோதரர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்டில் பிழைக்க விடாமல் அவர்களினுடைய பொருளாதாரம், அவர்களுடைய உரிமை உடைமை, அவர்களுக்கு ஒரு கேஸில் போய் கோர்ட்டில் போய் நின்றால் உயர்ந்தவனுக்கு மட்டும் ஒரு தீர்ப்பு, தாழ்ந்தவனுக்கு வேற மாதிரியான ஒரு தீர்ப்பு, கல்வி என்று வந்தால் உனக்கு ஒரு கல்வி, உயர்ந்தவனுக்கு ஒரு கல்வி என்று அனைத்து மட்டங்களிலேயும் இந்துக்களையும் இந்த நாட்டில் சுரண்டி பிழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆரிய கேடுகட்ட அயோக்கிய கூட்டத்தினர்கள். இவர்களினுடைய திட்டத்தை, கொட்டத்தை முடக்குவதற்காக, அடக்குவதற்காக இன்றைக்கு ஒரு சாமானியன் ஒரு இடத்துல நின்று ஒரு மேடையை போட்டு ஒரு கருத்தை சொன்னான்வைங்க, அதுல பெரும்பாலான அந்த கருத்துக்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேரார். யார் பிரபலமாக இருக்கிறார்களோ, யார் அனைத்து மக்களாலும் பார்க்கப்படுகிறார்களோ, யார் பெரிய அளவுல இரு பதவியோடு அல்லது மக்கள் அந்தஸ்து பெற்றிருக்கிறார்களோ, அவன் ஒரு மேடையில ஒரு கருத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதை உலகமே உற்று நோக்குகிறது. அப்படி உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் அது மேல்தட்டு வர்க்கத்தினர்களை பாதிக்கக்கூடிய நேரத்தில், அது உயர்மட்டத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவனுடைய உள்ள அந்த உடம்பில் குற்றக்கூடிய முள்ளாக குற்றக்கூடிய நேரத்தில் அவனையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். உன்னையும் இந்த நாட்டில் வந்து நாங்கள் வாழவிட மாட்டோம், உன்னையும் எதிர்ப்போம் என்று மேல்த பிரபல்யமாக இருக்கக்கூடியவர்களையும் என்ன செய்கிறார்கள், இந்த கருத்துக்களை எல்லாம் நீ பேசவே கூடாது என்று முடக்க பார்க்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அறிந்து இன்னும் இந்த செய்திகளை அதிகமாக உலகத்தில் பெரும்பெரும் மக்கள் எல்லாம் பேசும் பொழுதுதான் இந்த நிலைமை என்ன செய்யும், இந்த உலகத்தில் இருந்து, இந்த நாட்டில் இருந்து இந்த சூழல் அகற்றப்படும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உள்ளத்துல ஆணித்தரமாக இது குறித்த ஒரு சூழலை உள்ளத்தில் ஏந்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த தேர்வுகள், நீட் தேர்வு குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். அதுல தற்கொலை செஞ்சு 3 மாணவர்கள் தூக்குல பலியாகி இருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதுல மாணவர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி எழ வேண்டும். எப்படி இந்த புரட்சிகள் தோற்றுவிக்கப்படும் என்று கேட்டால், இந்த மாதிரியான பாதிப்புகளை, இழப்புகளை அடையும் போதுதான் திருந்துவாங்க. ஒரு 4 பேர் 3 பேர் தூக்கு மாட்டி கைத்துல தொங்கும் போதுதான் அப்பத்தான் மனுஷனுக்கு அந்த மனிதாபிமானம் வரும், இப்படி இறந்துட்டாங்களே என்கிற அந்த ஆக்ரோஷ, அந்த உணர்வுகள் வருகிறது. முற்கூட்டியே இந்த நாட்டில் எந்த திட்டங்களும் வகுக்கப்படாத காரணத்தினால எல்லாமே அடிபட்டதற்கு பிறகுதான் அனைவரும் எழுந்து பார்க்கிறார்கள். அப்ப இப்படி இந்த நிலையிலாவது இன்றைக்கு போராட்டங்களை வரவிடாமல், லாக்டவுன் பீரியடு, கொரோனா பீரியடு, நீங்க யாரும் போராடாதீங்க, அதற்கு எதிராக பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு சூழல் அமைந்து விட்ட காரணத்தினால இன்றைக்கு இந்த அயோக்கியர்கள் இதை வைத்து தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஏற்கனவே மாட்டிற்காக வேண்டி இந்த நாட்டில் போராடி
தமிழர்கள் என்கிற ஒரு பெரும்பாலான மக்கள் ஒன்றிணைந்து மெரினா புரட்சியை நடத்தினார்கள். அந்த மாதிரி இன்றைக்கு மனித உயிர்கள் பொத்து பொத்தாக இந்த உலகத்தில் மாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை யாருமே பார்க்கலையா? எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, பற்றி எரிந்து மிகப்பெரிய போராட்டமாக இது வெடித்தால் இவர்கள் இந்த காவி விரைபிடித்த மிருகங்கள் இந்த நாட்டை விட்டு வெகு விரைவில் துரத்தி அடிக்கப்படுவார்கள். அந்த கல்வியினுடைய எழுச்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அதை எடுத்து சொல்லி அவர்கள் இது போன்ற கோழைத்தனமான தற்கொலை முயற்சி எடுக்காமல் போராடி வெற்றியை அடையக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு கடைசியாக ஒரு அறிவிப்பை செய்து நிறைவு செய்கிறேன். மதுரை மாவட்டம் சார்பாக நாம் ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை, அவர்களுக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து வருகிறோம். அந்த மக்கள் ரொம்ப லாக்டவுன் பீரியட் இது மாதிரியான சூழலில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த ஏழை எளிய மக்களுக்காக அதிகம் அதிகமாக வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்த்து தாவான அனைவரும் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி.